அதிகாரம் 11 இறைவசனம் 6. நம்பிக்கையினால் மட்டுமே ஆண்டவருக்கு உகந்தவராக இருக்க முடியும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே இந்த உலகத்தில் போதனைகள், இறை வார்த்தைகள், புதுமைகள் எங்கே இருக்கின்றனோ அங்கே கூட்டங்கள் அதிகமாக கூட ஆரம்பிக்கின்றன. போதனைகள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை, வார்த்தைக்கு பஞ்சம் வந்துவிட்டது. எனவே எங்கு வார்த்தைகள் அதிகமாக சொல்லப்படுகின்றதோ அங்கே செல்கின்றோம் என்று நிறைய ஜபக்கூட்டத்திற்கு போகக்கூடிய வழக்கம் இருந்தது. அதே நேரத்தில் புதுமைகள், எங்கே எந்த ஆலயத்திற்கு போனால் நம்ம கேட்டது உடனே நடக்கும் அப்படின்ட்டு நாம் பிறர் சொல்ல கேள்விப்படுகின்றோமோ அதில் நம்பிக்கை வைத்து புதுமைகள் நடக்கின்ற இடத்திற்கெல்லாம் நாம் தேடி செல்கின்றோம். இப்படி போதனைகள் எங்கே இருக்கிறதோ, புதுமைகள் எங்கு நடக்கிறதோ அங்கே கூட்டம் அதிகம் அதிகமாக போய்கொண்டே இருக்கின்றார்கள். தூய சிப்ரியான் சொல்லுகின்றான், புதுமைகள் என்பது சிறுவர்களுக்கு உரியது என்று சொல்லுகின்றான். சிறுவர்கள் வந்து ஒரு மேஜிக் ஏதாச்சும் பார்த்தால் உடனே அவர்கள் அதில் மனம் அப்படி போய்விடும். அதை எப்படி செய்ய வேண்டும் அதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பார்கள். அதுபோல புதுமைகள் என்கின்றது கூட இந்த சிறுவர்களைப் போல மக்கள் ஆர்வமாக, நாம் அங்கு போனால் நமக்கு கிடைத்துவிடும் என்ற ஒரு ஆர்வத்தோடு செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்கின்றார். போதனைகளோ புதுமையோ, இந்த இரண்டிற்கும் ஆண்டவர் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் பொருட்டு நாம் கேட்பது கிடைக்கின்றது. எனவேதான் தொடக்கத்தில் நாம் சொன்னதை போல எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 11 இறைவசனம் 6 ஆண்டவர் இருக்கின்றார் என்று நம்பிக்கையோடு செல்லும் பொழுதும் அவரை அணுகி செல்வோர், அவரை தேடி செல்வோர் தக்க கைமாறு பெறுகின்றனர். நம்பிக்கையால் மட்டுமே ஆண்டவருக்கு உகந்தவராக இருக்க முடியும் என்று நாம் வாசிக்க கேட்கின்றோம். இப்படி இந்த நம்பிக்கையின் பொருட்டு ஆண்டவர் இன்றைக்கு சொல்லக்கூடிய காரியத்தை நாம் சற்று சிந்தித்து பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதிப்பதில் வல்லவராக இருந்தார். அவர் இருந்த இடங்களில் ஏகப்பட்ட புதுமைகள் நடந்தன. இந்த போதனையும் புதுமையும் நடந்ததன் விளைவாக ஏராளமான மக்கள் அவரை தேடி சென்றார்கள். அந்த விதத்தில் யூதர்களும் பரிசேயரும் கூட ஆண்டவரை தேடி சென்று ஒரு அடையாளம் ஒன்று எங்களுக்கு காட்டும் என்று கேட்கின்றார்கள். இவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்ததன் அடையாளமாக அவர்கள் கேட்கவில்லை, அவரை சோதித்து பார்க்க வேண்டும் அல்லது சிக்கலில் மாட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு அடையாளம் ஒன்றை காண்பியும் என்று சொல்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சற்று கடுமையாகவே அவர்களை சாடி, அவர்களை திட்டி, நான் என்ன அடையாளம் உங்களுக்கு தர முடியும் என்று சொல்லி ஒரு இரண்டு நபர்களை அவர் காண்பிக்கின்றார். முதலாவதாக இறைவாக்கினர் யோனா, இரண்டாவதாக சாலமோன் அரசர். முதலாவதாக இறைவாக்கினர் யோனா. யோனாவுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருந்த ஒற்றுமை, யோனா இறைவாக்கினர் 3 இரவு 3 பகல் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அதற்கு பின்பு உயிரோடு மீட்கப்பட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் 3 நாள் அவர் நிலத்திலே இருந்தார். அதற்கு பின்பு வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்தார். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் யோனா இறைவாக்கினருக்கும் உள்ள ஒற்றுமை. வேற்றுமை என்று பார்க்கும் பொழுது யோனா புத்தகம் அதிகாரம் 1 வாசிக்கின்றோம். ஆண்டவர் யோனா இறைவாக்கினரை அழைத்து, நினிவே நகர மக்களுக்கு போய் சொல், நீங்கள் மனம் மாறாவிட்டால் இந்த நகரத்தில் ஏகப்பட்ட அழிவை சந்திக்க வேண்டியதிருக்கும், அதனை நீ சொல் என்று அவர் அனுப்புகின்றார். ஆனால் யோனா இறைவாக்கினர் பயந்து போய் அந்த நாட்டு மக்களிடம் சொன்னால் தனது உயிருக்கு ஆபத்தாகிவிடுமே என்று அவர் ஆண்டவர் சொன்னதை சொல்லாமல் அவரிடமிருந்து தப்பித்து செல்ல வேண்டும் என்று அவர் விலகி ஓடி வருகின்றார். அப்ப தர்சு என்கின்ற ஒரு நகருக்கு செல்ல வேண்டும். யோப்பா என்கின்ற இடத்திலே கப்பல் போக்குவரத்து உண்டு. அப்ப அந்த யோப்பா நகருக்கு வந்து கப்பலில் ஏறி தர்சுக்கு போக வேண்டும் என்று அவர் பயணம் செய்கின்றார். கப்பலுக்குரிய அந்த கட்டணத்தையும் செலுத்திவிட்டு பயணம் செய்கின்றார். அப்ப அந்த கடலில் மிகப்பெரிய கொந்தளிப்பு, பெரிய காற்று வீசுகின்றது, கப்பல் கவிழ்ந்துவிடக்கூடிய ஆபத்து இருக்கின்றது. அப்ப அந்த கப்பலில் இருந்த எல்லோருமே அவங்கவங்க தெய்வத்தை வேண்டிக் கொண்டே இருக்கிறார்கள். யோனா மட்டும் கப்பலின் அடிப்பகுதியிலே அவர் அயர்ந்து நல்லா தூங்கி கொண்டிருக்கின்றார். அப்ப அந்த கப்பலில் வந்த அந்த தலைவர் வந்து கேட்கின்றார், எல்லாரும் அவங்கவங்க தெய்வத்தை வேண்டிக் கொண்டே இருக்கிறார்கள், நீ மட்டும் இப்படி தூங்கி கொண்டிருக்கின்றியே
பொறுப்பில்லாமல் நீயும் உன்னுடைய ஆண்டவரை வேண்டு என்று சொல்லிவிட்டு செல்கின்றார். இவர் இருக்கின்ற வேளையில் மறுபடியும் காற்று கொந்தளிப்பு அதிகமாக இருக்கின்றது. அப்போ எல்லோரும் நினைக்கிறார்கள், இந்த கொடும் காற்றிற்கு இந்த ஆபத்துக்கு யார் காரணம் என்று நாம் சீட்டு போட்டு பார்ப்போம் என்று சீட்டு குழிக்கு பார்த்தால் அது யோனா இறைவாக்கினர் பெயர் வந்து விடுகின்றது. அப்போ எல்லோரும் கேட்கின்றார்கள், நீ யார், எந்த நாடு, எந்த இனத்தவன், எந்த வேலைக்காக போகிறாய் என்று. அப்பொழுதுதான் யோனா இறைவாக்கினர் உணர்கின்றார், ஆண்டவர் எனக்கு ஒரு வேலையை கொடுத்தார், அந்த வேலையை செய்யாமல் நான் வந்தேன், அதன் பொருட்டு என்னை அவர் மீண்டும் அழைக்கின்றான், என்னை கடலில் தூக்கி போட்டு விடுங்கள் என்று சொல்கின்றான். இப்படி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை, அந்த இறை வாக்கு அறிவிக்கின்ற அந்த வேலையை விட்டு அவர் விலகி ஓடி வந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதே எனது உணவு என்று கூறி ஆண்டவருடைய திருவுளத்தை இறுதி வரையிலும் ஒரு மீட்பராக தன்னையே நமக்காக கையளித்தார். அதே நேரத்தில் இந்த யோனா இறைவாக்கினர் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதில் கடைசி வரைக்கும் ஒரு மன கசப்போடு, என்னுடைய வாழ்வு முடிந்தது, நான் செத்து போய்விட்டேன், இதோடு முடிந்து விட்டது என்று ஆண்டவரோடு தர்க்கம் செய்கின்றார், விவாதம் செய்கின்றார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஆண்டவரே முடிந்தால் இந்த துன்பக் கிணத்தை என்னிடமிருந்து அகற்றும், இருந்தாலும் உம்முடைய திருவுளத்தின்படியே நடக்கட்டும் என்று கசப்பான நேரத்திலும் கூட உள மகிழ்ச்சியோடு தன்னையே ஒப்புக் கொடுத்தார். எனவேதான் ஆண்டவர் சொல்வது, யோனாவை விட இங்கிருப்பவர் பெரியவர் அல்லவா என்று சொல்கின்றார். அந்த யோனா இறைவாக்கினரை விட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உன்னதமான நிலையில் உங்களுக்காக வந்திருக்கின்றேன் என்று சொல்கின்றார். இரண்டாவதாக சாலமோன் அரசர். சாலமோன் அரசர் ஆண்டவரிடம் ஒரு மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றார். ஆண்டவர் காட்சி கொடுக்கின்ற வேளையிலே தனது விண்ணப்பத்தை சொல்கின்றார், நீதி வழங்க தேவையான ஞானத்தை எனக்கு தாரும் என்று கேட்கின்றார். ஒன்று அரசர்கள் அதிகாரம் 3 இறைவசனம் 13 வாசிக்கின்றோம், ஆண்டவர் ஞானத்தையும் பகுத்தறியும் உள்ளத்தையும் நான் உனக்கு கொடுக்கின்றேன் என்று ஆண்டவர் அவருக்கு ஞானத்தை பகுத்தறிவு சிந்தனையை கொடுக்கின்றார். ஆனால் இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரே ஞானமாக இருக்கின்றார், கடவுளே ஞானமாக இருக்கின்றார். அதோடு வேற்றுமை என்று பார்க்கும் பொழுது சாலமோன் அரசரை தேடி சேபா நாட்டு அரசி வருகின்றார். ஒன்று அரசர்கள் அதிகாரம் 10 இறைவசனம் 1 வாசிக்கின்றோம், இந்த சேபா நாட்டு அரசி சாலமோன் அரசருடைய ஞானத்தை கேள்விப்படுகின்றார். அங்கு வந்து பார்க்கின்றார், அவருடைய அரண்மனை, அங்கு அவருடைய ஊழியர்கள் பணியாற்றிய விதம், பந்தியில் உணவு பரிமாறிய விதம், அவருடைய சீருடை அணிந்த விதம், எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது நான் கேள்விப்பட்டது கொஞ்சம்தான், ஆனால் இங்கு நிறைய பார்க்கின்றேன் என்று சொல்லி சாலமோன் அரசருடைய ஞானத்தை அவர் வாழ்த்தி பொன்னும் பொருளும் கொடுத்து விட்டு சென்றவர். இயேசு கிறிஸ்து இவரும் சாலமோன் அரசரை விட பெரியவர். மத்தேயுவின் செய்தி அதிகாரம் 2 இறைவசனம் 1 பார்க்கின்றோம், 3 ஞானிகள் குழந்தை இயேசுவை பார்க்க வருகின்றார்கள், பொன்னும் பொருளும் சாம்பிராணி வெள்ளைப்பழமும் கொடுக்கின்றார்கள். இவர் இந்த நாட்டு இந்த உலகத்திற்கு மாபெரும் அரசர் என்பதை காட்டும் விதமாக அவருடைய வருகை இருக்கின்றது. சாலமோன் அரசரை தேடி நிறைய பெரிய நபர்கள், பணக்காரர்கள், நாட்டு தலைவர்கள் வந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி மத்தேயுவின் செய்தி அதிகாரம் 8 இறைவசனம் 2 வாசிக்கின்றோம், மலை மீது அவர் இருந்து ஜெபித்துவிட்டு கீழே இறங்கி வரும்பொழுது ஒரு தொழுநோயாளர் வருகின்றார், நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் இயலும் என்று சொல்கின்றார். ஒரு நோய்வாய்ப்பட்டவர் சாலமோன் அரசரை தேடி போனதே கிடையாது. அதே போல நூற்றுவர் தலைவர் மத்தேயுவின் செய்தி அதிகாரம் 8 இறைவசனம் 8 வாசிக்கின்றோம், என்னுடைய வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் எனது பையன் நலமடைவான் என்று சொல்கின்றான். அந்த நம்பிக்கையை பார்த்து ஆண்டவர் அங்குள்ள எல்லோருடையும் பெருமையாக பேசுகின்றார். எந்த ஒரு மனிதனும் நலம் பெற வேண்டும் என்று சாலமோன் அரசரிடம் வந்ததே கிடையாது. அப்படி பார்க்கின்ற வேளையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கிருப்பவர் சாலமோனிலும் மிக பெரியவர் அல்லவா என்று சொல்லும் பொழுது அது உண்மை என்று அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோனாவை விட பெரியவர், சாலமோன் அரசரை விட பெரியவர். காரணம், அவர் இந்த உலகத்திற்கு மீட்பை கொண்டு வந்தவர். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு
யார் பெரியவர் என்று பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நபர்களும் அந்தந்த துறையில் பெரியவர்களாகவே இருக்கின்றார்கள். அரசியல் தலைவர்கள் அவர்கள் அந்த துறையில் அவர்கள்தான் பெரியவர்கள். நாட்டை ஆட்சி செய்கின்றவர்கள் அவர்கள்தான் பெரியவர்கள். விவசாயம் செய்பவர்கள் அந்த விவசாயத்துறையில் அவர்கள்தான் பெரியவர்கள். சாதாரண கூலி வேலை செய்பவர்கள் அந்த துறையில் அவர்கள்தான் பெரியவர்கள். இப்படி அந்தந்த துறையில் அவர்கள்தான் பெரியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த உலகத்தில் யாரும் பெரியவர்கள் என்று சொல்வதற்கு எதுவுமே கிடையாது. இந்த கொரோனா தொற்று வியாதி பெரியவர் புகழ் வாய்ந்தவர் அப்படின்ட்டு இருந்ததையெல்லாம் ஒன்றுமில்லாமல் தரைமட்டமாக அடித்து நொறுக்கி எல்லோரும் சமமானவர்கள். ஆண்டவருடைய பார்வையில் எல்லோருமே மதிப்பு மிக்கவர்கள், சமமானவர்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரை தேடி வருவதற்கு மட்டுமே இந்த நாட்களிலே விடுதலை கிடைக்கும் என்று நாம் ஒவ்வொருவருக்கும் உணர்த்திய இந்த நாட்களில் நாம் கடந்து வருகின்றோம். எனவே இந்த புனிதமான நாளிலே சாலமோன் அரசரை விட யோனாவை விட பெரியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை வைத்து அவரை அணுகி வந்து அவரை தேடி செல்வோருக்கு ஆண்டவர் தக்க கைமாறு அளிக்கின்றார் என்ற வார்த்தையின்படி நாமும் இந்த நாட்களிலே நாம் வீட்டில் இருந்தவாறு ஆண்டவரை தேடி அவரிடம் குடும்ப ஜபமாக நம் அனைவரையும் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய இல்லத்தை ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம். இந்த தொற்று வியாதிகளிலிருந்து ஆண்டவர் அவர் சொன்னபடி தீங்கு உனக்கு நேரிடாது, வாதைவும் கூடாரத்தை நெருங்காது என்ற வாக்குறுதியினாலே நம் ஒவ்வொருவரையும் அனைத்து இல்லத்தையும் அனைத்து மக்களையும் அவர் விடுதலை கொடுத்து இந்த வியாதிகளிலிருந்து எல்லா மக்களையும் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த திருப்பலையிலே மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவியானவர், எல்லாவற்றிற்கும் பெரியவர், நம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி நமக்கு ஆசி வழங்கி நம்மை தொடர்ந்து எல்லாவித பயத்திலிருந்தும் தொற்று வியாதிகளிலிருந்தும் நம்மை கரம்பற்றி வழிநடத்துவாராக. ஆமேன்.